ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டேஸ்டியாம் லாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பாலை பற்றி கொஞ்சம் டிப்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வந்து பேக்கெட் பாலெல்லாம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நீங்கள் ஈஸியாக கட் பண்ணி போட்டு அதை சூட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே நீங்கள் வந்து இந்த மாதிரி கரந்த பால் விற்கிறாங்க அதை வாங்குறீங்கன்னா இப்போ தான் இது பச்சை பால் வாங்கினது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால் வாங்கின உடனே எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும் ஒரு ச நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் வாங்குறீங்கன்னா எப்போவுமே அது மே வேறு பாத்திரத்துக்கு நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும் எப்போவுமே பால் வாங்கினோன்னா நம்ம கறந்த பால் வாங்குறோம் போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க எப்போவுமே ஏன்னா அதில் தான் வந்து ஹீட்டை வந்து ஈவனாக கொடுக்கும் நமக்கு சீக்கிரமாக சூடாகும் பாலும் நல்லா கொதித்து வரும் அடியும் பிடிக்காது நமக்கு கீழே பாத்திரத்தில் ஈஸியாக இருக்கும் நமக்கு கழுவுறதுக்கு பாருங்கள் உள்ளே இந்த மாதிரி நீங்கள் பால் வாங்கினோடனே ஏதாவது நீங்கள் ஜல்லடை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி ஜல்லடை வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டீனில் இல்லைனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜல்லடை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக இதுலேருந்து பால் வந்து நம்ம ஜல் ஜல்லடை பண்ணிக்கலாம் இது வடிகட்டிக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம இப்போ இல்லை ஆறுன பால் தான் இது ஃபுல்லாகவே கறந்த பால் இது இன்னும் வந்து பச்சை பால் அதனால நீங்கள் வந்து எதுவுமே பயப்பட தேவையில்லை ஃபஸ்ட்டு நம்ம ஏன் எதுக்காக வடிகட்டுறோம் அப்படின்னா இது வந்து நம்ம மாட்டுப்பால் வாங்கும்போது சின்ன சின்ன மாட்டோட தோலில் இருக்கிற அந்த முடி அப்புறம் இலைகள் செடிக்கிட்ட இருக்கிற இலைகள் அந்த மாதிரியெல்லாம் விழுந்திருக்கும் சில நேரத்தில் ஈ கூட விழுந்துருது அதனால் நம்ம எப்போவுமே வந்து வடிகட்டிவிட்டு யூஸ் பண்ணணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஜல்லடை வச்சுட்டு இது ஃபுல்லாக வடி கட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ள பார்த்திங்களா நான் சொன்னேன் இல்லையா சின்ன சின்னசாக இந்த மாதிரி குப்பை வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இது இது எல்லாமே நம்ம வந்து தெரியாமல் வந்து சூடு பண்ணிவிடுவோம் சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஆடையில் சேர்ந்து இதெல்லாம் நமக்கு வந்துடும் அதனால் நம்ம சூடு பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வடிக்கட்றது ரொம்ப சேஃப் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம பால் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ பால் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச பால் வந்து நம்ம வந்து ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீசரில் கிடையாது ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஏன்னா நம்ம அடுத்த நாள் வந்து அதுலேருந்து ஆடை தேவையில்லைனா எடுத்துடலாம் அப்புறம் வெறும் பால் மட்டும் வேணும்னா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் நான் வந்து எப்போவுமே வந்து யூஸ் பண்ண பிறகு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது சேஃப்டி அடிக்கடி நம்ம வந்து வெயில் வெயில் காலத்துலலாம் வெளியே வச்சோன்னா நம்ம அடிக்கடி சூடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் கேஸும் வேஸ்ட்டு தான் ஆகும் நம்ம ஒரு தடவை சூடு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா மறுபடியும் அடுத்த நாள் எடுக்கும்போது தான் நம்ம சூடு பண்ணணும் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு கேஸும் மிச்சமாகும் பாருங்கள் இந்த மாதிரி நான் ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணது காமிக்கிறேன் இது வந்து பச்சை பால் இப்போ நான் வந்து காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்ச பால் எப்படி ஆடை எடுக்கலான்னு சொல்லி நான் பா காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்த பால் பாருங்க எவ்வளோ நல்லா ஆடை சேர்ந்துருக்கு இதில் நிறைய கொழுப்பு எப்போவுமே நம்ம வந்து பேக்கெட் பாலை விட நம்ம மாட்டுப்பால் வாங்குறதுல தான் நிறைய கொழுப்பு சேரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப நல்லது இந்த ஆடை வந்து நம்ம சேர்த்து வைக்கலாம் நான் இந்த மாதிரி சேர்த்து வச்சு நெய் பண்ணுவேன் இல்லைன்னா சும்மா பட்டர் பண்ணி நம்ம டீயில் காஃபியில் பட்டர் காஃபி புல்லட் ப்ரூஃப் காஃபி அந்த மாதிரி போட்டு குடிச்சுக்கலாம் ரொம்ப நல்லது அது அது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நம்ம குடிச்சிக்கலாம் பாருங்க இப்போ வந்து எல்லாரும் வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் எடுப்பாங்க நிறைய பேர் அந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்க ஏன்னா இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் எடுக்கும்போது ஆடை வந்து இந்த தோசை மாதிரி இருக்கிற ஆடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சி போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அப்புறம் வராமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தப்பு செய்யாதீங்க எப்பவுமே நீங்கள் வந்து ஆடை எடுக்கும்போது நல்ல பெரிய கரண்டியாக இந்த மாதிரி பெரிய கரண்டியாக எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் இது வந்து பிரியாணியெல்லாம் நம்ம எடுக்கும்போது யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கரண்டு இது வந்து நம்ம வடை எல்லாம் சுட்டாக கூட எடுப்போம்ல அதான் பாருங்கள் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு உடையாமல் தோசை மாதிரி வரும் நம்ம ஃபுல்லாக எடுத்துடலாம் இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பாலும் வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆடை எடுத்து நம்ம வந்து இதை அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து நீங்கள் டெய்லி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆடை வந்து இதில் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் செய்யலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதாவது பட்டர் சிக்கன் எல்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த ஆடையை எடுத்து நல்லா ஒரு கிண்ணத்தில் போட்டு ஸ்பூன் போட்டு அடித்து இது கூட நீங்கள் மேலே வந்து போட்டுக்கலாம் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் இது கொஞ்சம் நம்ம மறுபடியும் வந்து ஃப்ரீசரில் வைக்கும்போது மறுபடியும் வந்து நமக்கு நல்லா இது சேரும் ஃப்ரீசரில் வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைங்க மறுபடியும் ஒரு தடவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஆடை நல்லா சேரும் இதில் பாருங்கள் நல்லா தோசை மாதிரி வந்துச்சு ஆடை இந்த மாதிரி கரண்ட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பன்னீர் எல்லாம் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி பால் எடுத்து இப்போ இது பச்சை பால் இருக்கு இல்லையா இது கொதி வர நேரத்தில் நம்ம வந்து பன்னீர் பன்னீர் செஞ்சுக்கலாம் ஈஸி தான் ஒன்றுமே இல்லை எலுமிச்சைப்பழம் இருந்துச்சுன்னா நீங்கள் எலுமிச்சைப்பழம் சேர்த்துக்கலாம் ஒன்று முழுசாக இல்லைன்னா வினிகர் சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து கடை மாதிரி வேணும் பன்னீர் அதுவும் நல்லா இருக்கணும் திக்னஸோடு நமக்கு நல்லா வரணும் பன்னீர் அப்படின்னா நீங்கள் வினிகர் சேர்த்துக்கோங்க எல்லாம் நமக்கு ஒன்றும் பண்ணாது ஏன்னா எல்லாம் வினிகர் சேர்ப்பாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இந்த வினிகர் தான் யூஸ் பண்ணுறோம் சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு மூடி தான் இதில் பாருங்கள் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் நீங்கள் வந்து டீஸ்பூனில் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து தண்ணியில் கலக்கி தான் போடணும் ரெண்டு டீஸ்பூன் வந்து வினிகரை எடுத்துகிட்டு நம்ம வந்து தண்ணி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் டீ ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம கலந்துடணும் கலந்து அப்படியே நம்ம வந்து இது வச்சுட்டோன்னா நமக்கு வினிகர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் ஈஸியாக பன்னீர் வந்துடும் அஞ்சே நிமிஷத்தில் பன்னீர் வந்து நல்லா உடஞ்சி திரியாக ஆகிடும் அது பாலில் நம்ம வடிகட்டி ஒரு துணியில் பன்னீரை செஞ்சுக்கலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க பன்னீர் எப்படி செய்யறதுன்னு மோஸ்ட்லி வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதனால வந்து பன்னீர் செய்கிறது ரொம்ப ஈஸி வீட்டில் செஞ்சு நீங்கள் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம தான் அந்த பன்னீர் வந்து ஒரு தடவை கழுவிடுறோம் இல்லையா சும்மா தண்ணியில் நம்ம வந்து ரன்னிங் வாட்டரில் காமிச்சு அந்த பன்னீரை எடுத்து அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம் அப்போ வந்து இந்த வினிகது எல்லாமே நமக்கு வந்து போயிடும் அந்த புளிப்பு தன்மை எல்லாம் போயிடும் நமக்கு பன்னீர் தான் இருக்கணும் எப்பவுமே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பால் வந்து நம்ம சூடு பண்ணி கொடுப்போம் பால் குடித்தா ரொம்ப சத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பால் வந்து குடிக்கிறத விட நீங்கள் வந்து பன்னீர் அப்புறம் இந்த மாதிரி பட்டரு ஃப்ரெஷ் க்ரீமு அதுக்கப்புறம் நெய் செஞ்சு அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது பால் வந்து நம்ம டைரெக்டாக எடுக்கிறத விட இந்த மாதிரி நம்ம வந்து பன்னீர் நெய் அப்புறம் இந்த மாதிரிலாம் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்புக்கு இதுதான் வந்து கரெக்டு வே கூட நம்ம சாப்பிட்றது பால் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு பால் வந்து நிறைய வெயிட் போட்டுருது அதிகமாக குண்டாயிடுறாங்க அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு பால் வந்து அவங்க யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க அவங்க எல்லாம் தாராளமாக பட்டர் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் குறைக்கிறதுக்கு நமக்கு இருந்து கிடைக்கிற அந்த பட்டர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நெய் அதை விட ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம எவ்வளோ தடவை சூடு பண்ணி சாப்பிட்டாலும் நெய் எல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தேங்காயனும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தடவை சூடு பண்ணாலும் நம்ம உடம்புக்கு நல்லது தான் இதெல்லாமே நம்ம வந்து எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருந்தும் நம்ம வந்து இதெல்லாமே நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டோம் இதெல்லாமே நம்ம வந்து விட்டுட்டு டெய்லி லைஃப்பில் வந்து நார்மலாக நமக்கு கிடைக்கிற அந்த மினரல்ஸ் ஆயில் இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம உடம்ப நாமளே கெடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி நேச்சுரலாக பாலில் வர இந்த மாதிரி ஆடை எடுத்து நெய் பன்னீர் இதெல்லாமே சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லது நெய்யெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றுமே கிடையாது நம்ம உடம்புக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நமக்கு வந்து குட் கொலஸ்ட்ரால் ரொம்ப ரொம்ப அவசியமானது இதிலேருந்து கிடைக்கிற குட் கொலஸ்ட்ரால் எல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பால் டைரக்டாக எடுக்காமல் இந்த மாதிரி எடுங்க நிறைய பேர் வந்து பி பாசிட்டிவ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பால் எல்லாம் ரொம்ப அலர்ஜி கொடுக்கும் டைஜஷனே ஆகாதவங்களுக்கு அவங்க எல்லாம் பன்னீர் வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஸ் நீங்கள் கிடைச்ச வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பால் வேஸ்ட் பண்ணாமல் கிளாஸ்லலாம் குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுத்து அவங்க அப்படியே ஆற வச்சு அதை கொட்டுறதை விட நீங்கள் வந்து கொஞ்சம் பால் இருந்தாலும் நீங்கள் வந்து எலுமிச்சை பழமோ வினிகரோ போட்டு பன்னீர் செஞ்சு வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பால் எப்போவுமே வந்து இந்த மாதிரி க்ளீனாக நீங்கள் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சூடு பண்ணுங்கள் அப்புறம் இந்த மாதிரி சூட் பண்ண பிறகு நீங்கள் வந்து ஆடை எடுத்து இதையும் யூஸ் பண்ணுங்கள் எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் என்ன நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு எல்லாமே நம்ம வந்து நம்ம உடம்போட ஆரோக்கியத்துக்காக தான் பண்ணுறோம் அதனால் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு எண்ணெயில் சமைச்சு சாப்பிட்றதை விட கொஞ்சம் நம்ம வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி நல்ல நல்ல உணவாக சாப்பிட்றோம் இதுதான் நமக்கு வந்து ஆரோக்கியம் நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஒரு லைக் கொடுங்க அதுக்கப்புறம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சும்மா அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்குது அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய ஹெல்த் வீடியோஸு பியூட்டி வீடியோஸ் உங்களுக்காக நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்காக தான் அதனால் நீங்கள் வந்து எல்லா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு கொடுக்குற இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் என்னோட நன்றி